அதிமுக துணை பொதுச்செயலாளர் டிடிவி தினகரனை அவரது அடையாறு இல்லத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி சந்தித்து பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக ஏற்கனவே இரண்டாக பிளவுபட்டுள்ள நிலையில் தினகரனுக்கு ஆதரவு தெரிவித்து 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் அவர் பக்கம் உள்ளனர். தினகரன் கட்சி அலுவலகத்துக்கு வருகை தருவது அதை எப்படி தடுக்கலாம் என எடப்பாடி அணி ஆலோசனை நடத்தியது என அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. இந்த நிலையில் சென்னை அடையாறில் உள்ள டிடிவி தினகரனின் வீட்டில் அவரை காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி சந்தித்து பேசினார். இது அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து எம்எல்ஏ விஜயதாரணி கூறுகையில், தினகரனை சந்தித்து பேசியதில் எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லை. அவரது மாமியார் சந்தானலட்சுமி அம்மையாரின் மறைவுக்கு துக்கம் விசாரிக்க சென்றேன். எனது கணவர் இறப்புக்கும் சந்தானலட்சுமி அம்மையாரின் வீட்டில் இருந்து துக்கம் விசாரிக்க வந்தனர். கட்சியை வளர்க்க டிடிவி தினகரன் நடவடிக்கை பாராட்டுக்குரியது. பாஜக செயலை கண்டிக்காவிடில் அதிமுக நிலைக்காது. ஆளும் கட்சியின் சுதந்திரத்தை பாஜக பறித்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.